ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது மிளகு குழம்பு. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துருவோம் வாங்க. புளி ஒரு நெல்லிக்காய் அளவு, 2 வரமிளகாய், 2 2 டீஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, பூண்டு தேவையான அளவு. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சோடனே இது எல்லாமே நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, இது வந்து மிளகு தான் நிறைய, மிளகாய் சும்மா ஒரு 2, இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 மினிட்ஸில் இது வச்சிடலாம். இது வறுக்கிறது மட்டும்தான், இது வறுத்து ஆறிடுச்சுன்னா நம்ம உடனே அதை அரைச்சிட்டு கொதிக்க வைக்கிறது தான். இதோட வந்து புளியையும் வறுத்துக்கலாம். புளி, கறிவேப்பிலை. என்கிட்ட பெருங்காயம் வந்து இதாக தான், பொடியாக தான் இருக்குது. உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருக்குன்னா கட்டி பெருங்காயமும் இதில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வறுத்துச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா வறுத்துச்சு. இதுவே வந்து உங்களுக்கு உளுந்தம்பருப்பும் துவரம்பருப்புமே திக்னஸ் கொடுத்துக்கும். சரி, இது ஆறணுன்னே அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது இப்போ நம்ம ஜாரில் போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்போ அதை அரைச்சாச்சு. இப்போ வந்து இது இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். மிளகு குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடுகு கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் நல்லா நல்லாவே விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சோனையும் இப்போ பூண்டு சேர்த்துக்கிறவங்க இப்போ பூண்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து புளி கூட நம்ம வந்து வறுத்துட்டோம். அதனால் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சதை சேர்த்துக்குவோம். பூண்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் வதங்கிருச்சு பாதி. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் எதுக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கும், ஏன்னா இப்போ நான் போட்டதே பழைய புளிங்கவும் கருப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கும். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது இந்த மாதிரி நைஸாக அரைச்சது நம்ம சேர்த்துக்கணும். நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இது வேணால் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். நல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கனால உங்களுக்கு உளுந்தம்பருப்பு வந்து நல்லா திக்கு கொடுத்துக்கும். அது நீங்கள் தண்ணி சேர்க்கலன்னா அது ஒரு மாதிரி கொல கொலன்னு ஒரு மாதிரி கடி மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு. இது நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போது இன்னும் எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ பாருங்கள், அதுக்குள்ளேயே இவ்வளோ நல்லா திக்காக வந்துச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இது கொதிச்சா போதும். இது வந்து உங்களுக்கு மிளகு குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 to 15 மினிட்ஸில் வச்சிடலாம். இப்போ நீங்கள் எங்கேயும் வெளியே போகிறீங்க, ஏதாவது ட்ரிப்பு ஒரு 2 3 நாள் போகிறீங்க, காட்டேஜ் புக் பண்ணுறீங்கன்னா இதை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நமக்கு ஈஸியாக அங்கே ரைஸ் குக்கரில் ரைஸ் மட்டும் வச்சுக்கலாம். அதோட மிளகு குழம்பு வந்து உங்களுக்கு இந்த மழை காலம், வின்டர் சீசன், கோல்டு இருக்கும்போது இது எல்லாமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள் நல்லா கொதிச்சு வச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். பூண்டு சேர்த்து சுவையான மிளகு குழம்பு ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.